ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நகைக்காக 80 வயது மூதாட்டியை கொலை செய்த பக்கத்து வீட்டு மூதாட்டியை போலீசார் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே நெருஞ்சுப்பட்டியைச் சேர்ந்த சண்முகம் என்பவரின் மனைவி காளியம்மாள், இவருக்கு 80. காளியம்மாளின் மகள் திருமணமாகி வெளியூரில் இருந்து வருவதால் காளியம்மாள் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இவர் கடந்த 28ஆம் தேதி இரவு வீட்டில் இறந்து கிடந்தார். இதையடுத்து அவரது மருமகன் நேரு கோவிலாங்குளம் காவல் நிலையத்தில் இது பற்றி புகார் அளித்தார். இதன் பேரில் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் மூதாட்டி காளியம்மாள் வீட்டின் அருகில் உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் சண்முகவேல் என்பவரின் மனைவியான 61 வயதாகும் சந்தனம்மாள் நகைக்காக காளியம்மாளை கொலை செய்து அவரது கழுத்தில் இருந்த 10 சவர நகையை திருடிச் சென்றது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சந்தனம்மாளை போலீசார் கைது செய்து நகைகளை பறிமுதல் செய்தனர்.